Dear children, last class we had completed lesson number 8 ionic equilibrium up to acid base theories la rendu paathom illaya. One is what is it, Arrhenius concept paathom. Arrhenius concept enna solludhu appdin paathina H plus illaya, H plus la kudukkuradhalla acid OH minus tharadhalla vandhana nu paathom base appdin paathom. Adhula oru drawback irundhathu. Then Lauer-Brauns theory nu vandhathu, proton theory. எது ஹெச் ப்ளஸ்ஸை கொடுக்குதோ, எது ப்ரோட்டானை டொனேட் பண்ணுதோ அது ஆசிடு, எது ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணுதோ அது வந்து பேஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுலேயும் ஒரு சில ட்ராபேக்ஸ் இருந்தது. அதில் தான் காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் பேர்லாம் நம்ம பார்த்தோம். ப்ரோட்டான் டோனார் ஆசிடு, ப்ரோட்டான் அக்செப்டார் பேஸு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குலிபிரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆசிட் இருக்கும், ரெண்டு பேஸ் இருக்கும். அது காஞ்சிகேட் ஆசிடு, காஞ்சிகேட் பேஸு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். காஞ்சிகேட் ஆசிட் பேஸ் பேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஒரே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆசிடாக இருக்கும், இன்னொன்று அது என்ன பண்ணுவோம், ஹெச் ப்ளஸ் போனதுக்கப்புறம் திரும்ப அது என்ன ஆகிடும், மீதி இருக்கிற பார்ட்டு பேஸாக ஆக்ட் ஆகும். அந்த காஞ்சிகேட் பேஸ் ஆஃப் ஆசிட் இப்படிலாம் நம்ம படித்தோம். ரைட், இப்போ என்ன அதில் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. ப்ரோட்டான் இல்லாததெல்லாம் வந்து ஆசிட் பேஸஸாக இருக்குது, பிஹேவியர்ஸ் ஆஸ் ஆசிடு. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎல்சிஎல் த்ரீ, இதெல்லாம் வந்து இட் டசன்ட் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் இஸ் டசன்ட் எக்ஸ்பிளைன் தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் சப்ஸ்டன்சஸ் ஸோ தட் இட் இஸ் ஃபெயிலியர். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணதுக்கப்புறம் வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மோர் தியரி, தட் இஸ் லூயிஸ் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது லூயிஸ் கான்செப்ட். இந்த லூயிஸ் கான்செப்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 1923 ஜிஎன் லூயிஸ் அப்படின்னு சொல்லுவோம், கில்பர்ட்ஸ் நியூட்டன் லூயிஸ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஜென்ரலைஸ்டு, மிகவும் பொதுவான ஒரு கருத்தை வந்து ஒரு அமைப்பை வந்து கான்செப்டை ஒரு கருத்தை வந்து சொல்கிறாரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஆசிட் பேசஸ் வந்து கொஞ்சம் எலக்ட்ரான் பே எலக்ட்ரான் பேர் டு டிஃபைன் யுவர் ஸ்பீசிஸ், எலக்ட்ரான் பேர் வச்சு பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரான் பேர் ஆசிட் பேஸை வந்து சொல்கிறாரு. அப்படின்னும் போது என்னென்னா இவருடைய கான்செப்டை பேஸ் பண்ணி, அக்கார்டிங் டு த கான்செப்ட் ஆஃப் ஹிம், ஓகே, அக்கார்டிங் டு ஹிம் அண்ட் ஆசிட் இஸ் அ ஸ்பீசிஸ் தட் அக்செப்ட் அன் எலக்ட்ரான் பேர், ஒயில் பேஸ் இஸ் அ ஸ்பீசிஸ் தட் டொனேட் அன் எலக்ட்ரான் பேர். வி கால் சச் ஸ்பீசிஸ் லூயிஸ் ஆசிட் ஆஸ் வெல் அஸ் ஆனது அண்ட் லூயிஸ் பேசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லூயிஸ் ஆசிட் இஸ் அ பாசிட்டிவ் அயான், லூயிஸ் ஆசிட்ன்றது பாசிட்டிவ் அயான் அண்ட் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிக்குல். லூயிஸ் பேஸ்ன்றது நெகட்டிவாக இருக்கும், இட் மே பி நியூட்ரல், இட் ஹாஸ் அட்லீஸ்ட் இட் இன் விச் மாலிக்குல் வித் அட்லீஸ்ட் ஒன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட், ஒன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இட் செல்ஃப் ஹேவிங் இட் செல்ஃப், அதாவது ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான், அட்லீஸ்ட் ஒரு ஜோடி எலக்ட்ரானாவது அதுக்கிட்ட இருக்கும், சரிங்களா. அப்போது அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எலக்ட்ரான் ரிச்சு, எலக்ட்ரான் ரிச், அதுக்கு தேவைக்கு மேலே ஒரு பேராவது இருக்கும் இல்லைங்களா. அப்போது அது மாதிரி இருக்கிறத நம்ம நான் சொல்கிறோம் லூயிஸ் பேஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே லெட் அஸ் கன்சிடர் ரியாக்ஷன் பிட்வீன் போரான் ட்ரை ஃப்ளூரைட் அண்ட் அமோனியா பார்க்குறோம். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரான் ட்ரை ஃப்ளூரைட் BF3, அதான் போரான் ட்ரை ஃப்ளூரைடு. எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டு சரிங்களா, எலக்ட்ரான் அது டெஃபிஷியன் போது எலக்ட்ரானாக குள் வாங்கும், அதனால் எலக்ட்ரான் அக்செப்டான்னு சொல்கிறோம். இது லூயிஸ் ஆசிடு. தென் அமோனியா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, ஒன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் தட் இஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, இது எலக்ட்ரான் ரிச்சு. அப்போ இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானை டெஃபிஷியன்ட்டுக்கு கொடுக்கும், அப்போ எலக்ட்ரான் டோனார்னு சொல்கிறோம். இது வந்து லூயிஸ் ஆசிட், எலக்ட்ரான் அக்செப்டார், லூயிஸ் பேஸ்ன்னு சொல்கிறோம். இதை இது டோனார், எலக்ட்ரான் ரிச், இது ரெண்டும் சேரும்போது எப்படின்னா த்ரூ கோஆர்டினேஷன் பாண்ட் தான். இப்போ இதை வந்து நம்ம எப்படி வியூ பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வெட்ஜ் ஷேப்பில் இருக்கிறது வந்து இதான் பிளேனாக பேப்பர்னு வச்சுக்கோங்களா, இதான் பிளேன்னா இங்கே போரான் இருக்குது, மேலே ஒன்று இருக்கும் கீழே ஒன்று இருக்கும். இப்போ இந்த வெட்ஜ் ஷேப்ன்றது இன்ஃப்ரண்ட் ஆஃப் வாட் இஸ் தட், இன்ஃப்ரண்ட் ஆஃப் த என்னது இந்த பிளேன், பிஹைண்ட் த பிளேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டட் வெட் வரும், சரிங்களா. ரைட், அப்போ BF3 அமோனியா சேருது, அப்போ கோஆர்டினேஷன் கோவலன் பாண்ட் தான், கோஆர்டினேட் கோவலன் பாண்ட் பார்த்துருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட் யூ நோ வெரி வெல், ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் பாண்ட் கோஆர்டினேட் கோவலன் பாண்ட், ஓகே, அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து இவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு, சரிங்களா. இங்கே வந்து என்ன ஆகும்னா போரான் வந்து 2p ஆர்பிட்டாலில் வேக்கண்ட் இருக்கும். அப்போ இந்த அமோனியா கொடுக்கக்கூடிய பேர் ஆஃப் எலக்ட்ரானை என்ன பண்ணுவான், இட் கேன் அக்செப்ட்
இல்லைங்களா ரிசீவ் பண்ணி எதில் வச்சுக்கோம் 2p-ல வச்சுக்கோம் சரிங்க அப்போ பார்த்து நியூ ஃபார்ம் நான் குவாடினேட் கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணும் ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இப்போ நம்ம வந்து சின்ன ஒரு டிஃப்ரென்சியேஷன் பார்க்குறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஆசிட்னா என்ன லூயிஸ் பேஸ்னா என்ன அதுக்குள்ள டிஃப்ரென்சஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன் இந்த லூயிஸ் ஆசிட் லூயிஸ் பேஸ்ன்னு பார்க்கும்போது எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும் இது அட்லீஸ்ட் ஒன் பேர் ஆஃப் எலக்ட்ரானாவது இருக்கும் அதனால தான் எலக்ட்ரான் ரிச்சுன்னு உனக்கு சொல்கிறேன் நான் இப்போ ALCl3 போரான் ட்ரைஃப்ளோரைடு அலுமினியம் ட்ரைக்ளோரைடு இதெல்லாம் எலக்ட்ரான் டெஃபிஷியன் ஸ்பீசிஸு அப்போ லூயிஸ் ஆசிடு அமோனியா வாட்டர் இதெல்லாம் நியூட்ரல் சரிங்களா இதுவும் வந்து என்னது எலக்ட்ரான் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் நம்ம எலக்ட்ரான் ரிச்சாக அப்போ லூயிஸ் பேஸுன்னு சொல்கிறோம் இதுக்கு இன்னொரு என்ன ஆல் மெட்டல் அயான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எல்லாமே வந்து லூயிஸ் ஆசிட் ஆல் ஆனயான்ஸ் அதாவது நேர் எதிர்மின் அயனியெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லூயிஸ் பேஸுன்னு சொல்கிறோம் மாலிகுல் கண்டெயின்ஸ் த போலார் டபுள் பாண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் SO2 CO2 அதாவது மாலிகுல் கண்டெயின்ஸ் போலார் டபுள் பாண்ட்ஸ் போலார்னா என்ன இட் அண்டர்கோஸ் சார்ஜ் செப்பரேஷன் நான் சார்ஜாக பிரியும் எப்போ சார் சார்ஜாக பிரியும்னா ஒரு மாலிகுலில் ரெண்டு இல்லை மோர் தென் டூ இருக்குன்னு வச்சிங்கன்னா அதுக்கு நடுவில் என்ன இருக்கணும்னா எலக்ட்ரோ நெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கட்டாயம் இட் அண்டர்கோஸ் போலரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இங்கே நடக்கும் பாருங்கள் சல்ஃபர் ஆக்சன் சல்ஃபர் ஆக்சன் இந்த சல்ஃபரை காட்டிலும் ஆக்சன் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவ் அதிகம் பிகாஸ் ஆக்சன் இஸ் த செகண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் சரிங்களா ரைட் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாலிகுல் கண்டெயின் மல்டிபிள் பாண்ட்ஸு CH2 டபுள் பாண்ட் CH2 CH BBC CH2 இங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பாண்டு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன பண்ணோம் பை பாண்டை ஃபார்ம் பண்ணுது அப்போ இதெல்லாம் வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும் இப்போது அடுத்தது என்னென்னா கார்போனியம் அயான் வந்து ஃபார்ம் கார்போனியம் அயான் வந்து லூயிஸ் ஆசிட் அதாவது C+னா கார்போனியம் அயான் கார்பன் அயான்னா நெகட்டிவாக இருக்கும் கார்பன் வந்து நெகட்டிவாக இருக்கும் தென் மாலிகுல் இன்விச் தி சென்ட்ரல் ஆட்டம் கேன் எக்ஸ்பேண்ட் இட் ஆக்டட் டியூ டு த அவைலபிலிட்டி ஆஃப் MTD ஆர்பிட்டல் ஆக்டட்னு தெரியும் இல்லைங்களா இட் அச்சீவ்ஸ் 8 எலக்ட்ரான் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அப்போது மெட்டல் அயான்ஸ் வந்து MTD ஆர்பிட்டல் இருந்தால் கட்டாயம் என்ன பண்ணாது லூயிஸ் ஆசிடாக இருக்கும் ஆல் மெட்டல் ஆக்சைட்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு கால்சியம் ஆக்சைடு சோடியம் ஆக்சைடு இதெல்லாம் வந்து இட் கேன் டொனேட் த எலக்ட்ரான் டு த மெட்டல் வேக்கண்ட் டி மெட்டல் ஆர்பிட்டால் மெட்டல்ஸ் மெட்டல் அயான்ஸ் அப்போ இட் கேன் கோஆர்டினேட் வித் ஈச் அதர் த்ரூ கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டு தென் இட் மேக்ஸ் வாட் இஸ் இட் மேக் இட் ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸு அப்போது எது வாங்குதோ அதை எலக்ட்ரானை எது டொனேட் பண்ணுதோ அதை எலக்ட்ரான் டோனார் அண்ட் தென் எது ரிசீவ் பண்ணுதோ அது எலக்ட்ரான் அக்செப்டார் விச் ஒன் இஸ் ரிசீவிங் எலக்ட்ரான் தட் இஸ் லூயிஸ் ஆசிட் விச் ஒன் இஸ் டொனேட்டிங் எலக்ட்ரான் தட் இஸ் லூயிஸ் பேஸு அப்போ லூயிஸ் ஆசிட்ன்றது எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும் லூயிஸ் பேஸ்ன்றது எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும் அதாவது அட்லீஸ்ட் ஒன் பேர் ஆஃப் எலக்ட்ரானாவது இட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லூயிஸ் கான்செப்ட்டு இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆசிட் அஸ் வெல் இஸ் பேஸு ஓகேங்களா இன்ஆர்கானிக் ஆஸ் வெல் இஸ் ஆர்கானிக் நிறைய லிமிட்டேஷன்ஸ் ஓவர் கம் பண்ணி ஃபைனலாக இந்த தியரிஸ் வந்து வந்துச்சு ஓகே தேங்க்யூ